வேண்டும் ஓர்க்கு வேண்டும் பிறமருளிடும் அருள் வள்ளலே, உங்கள் செங்கமல பாதத்தில் சரணாகதி அடைந்து விட்டோம் அப்பா. எங்கள் வேதனை நிறைந்த வாழ்வை மகிழ்வான வாழ்வாக மாற்றி அருளுங்கள் கருணை கடலே. எங்கள் வேதனைகளை எங்கள் தந்தையாகிய உங்களிடம் மட்டும்தானே நாங்கள் கூற முடியும் தேவா. வேறு யாரிடமும் கூற முடியாது பெருமானே. சித்தர்களும் வணங்கும் கமலமலர் பாதம் கொண்ட ஷீரடி வாசனே, நாடி வரும் அடியவர்களுக்கு வேண்டும் வரங்களை அளிக்கும் வரம் தரும் வள்ளலே, சிவாவதாரனாய் இப்பூமிதனில் அவதரித்து அடியவர்களை மகிழ்ச்சிப்படுத்தும் அருள் அவதாரனே, உங்கள் கமலமலர் பாதங்களில் அடைக்கலம் புகுந்து விட்டோம் அப்பா. உங்கள் அன்பு குழந்தைகளாகிய நாங்கள் எங்கள் வாழ்விலே வேதனை எனும் மரக்கனின் பிடியில் சிக்கி அதிலிருந்து மீள முடியாமல் துடியாய் துடிக்கிறோம் தேவா. குழந்தைகளாகிய எங்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியாத நிலையில் இருக்கிறோம் அப்பா. எங்கள் அப்பா நிச்சயம் வருவார் எங்களை வேதனையென்னும் மரக்கனின் பிடியிலிருந்து நிச்சயம் மீட்டெடுப்பாரென்று அசையாத நம்பிக்கையோடு உங்கள் திருவரவுக்காக கண்ணீர் வழிந்தோடும் கண்களோடு எங்கள் நுழைவாயிலையே பார்த்து கொண்டிருக்கிறோம் தேவா. எப்போது வருவீர்கள் எங்கள் அன்பு தந்தையே? வேதனை தாங்கவே முடியவில்லை அப்பா. துடியாய் துடிக்கும் உங்கள் குழந்தைகளை உங்கள் கருணை விழிகளாலே ஒரே ஒரு முறையாவது உற்று நோக்குங்கள் அப்பா. உங்கள் கருணை விழி பார்வை உங்கள் குழந்தைகளாகிய எங்கள் மீது விழுந்தாலே போதும், எங்கள் துன்பங்கள் அத்தனையும் பொடி பொடியாக்கிவிடும் பெருமானே. உங்கள் கருணை விழி பார்வையின் சக்தி அத்தகையதல்லவா தேவா? உங்கள் அபயக்கரம் உயர்ந்தாலே எங்கள் துன்பங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் அப்பா. கருணை வள்ளலே, கலியுக தெய்வமே, ஆபத் பாந்தவனாக இந்த அவனியில் அவதரித்து அல்லலில் துடிக்கும் அடியவரை அல்லல் நீக்கி அபயம் தந்து காப்பவனே, உங்கள் அபயக்கரத்தில் மன்றாடி வேண்டுகின்றோம் அப்பா. உங்கள் திருப்பாதத்திலே வீழ்ந்து அப்பா எங்களை காப்பாற்றுங்கள், அப்பா எங்களை காப்பாற்றுங்கள் என்று கதறி கதறி துடிக்கிறோம் அப்பா. உங்கள் பாதங்களில் வீழ்ந்து அப்பா எங்களை காப்பாற்றுங்கள் என்று கதறி அழுவதை தவிர எங்களால் வேறு என்ன செய்ய முடியும் பெருமானே? நீங்களே கூறுங்கள் தேவா, எங்கள் துன்பங்கள் அனைத்தையும் நீங்கள் அறிவீர்கள் கருணை கடலே. உங்களுக்கு தெரியாதது எதுவுமே இந்த உலகத்தில் இல்லையப்பா. முழுமுதற் பொருளே, சித்தர்களும் வணங்கும் கமலப்பாதம் கொண்ட பெருமானே, நீங்கள் இந்த பூவுலகில் நிகழ்த்திய அற்புதங்கள் எண்ணிலடங்காதவை அல்லவா பெருமானே? எங்கள் வாழ்விலும் அற்புதம் நிகழ்த்துங்கள் அப்பா. எங்கள் துன்பமான வாழ்வை
எங்கள் இருள் சூழ்ந்த வாழ்வை மகிழ்வான வாழ்வாகவும் ஒளிமயமான வாழ்வாகவும் நிம்மதியான வாழ்வாகவும் மாற்றி அருளுங்கள் எங்கள் அன்பு தந்தையே. எங்கள் வேதனைகளை எங்கள் தந்தையிடம் மட்டுமே நாங்கள் உரிமையுடன் கேட்க முடியும் தேவா. உங்களை தவிர வேறு யாரிடமும் எங்கள் துன்பங்களை கூற முடியாது பெருமானே. நீங்களே அதை அறிவீர்கள் அல்லவா தேவா. அபயக்கரம் கொண்டவனே, லீலைகள் பல புரிந்து அடியவர்களை மகிழ்ச்சிப்படுத்தும் லீலா வினோதனே, உங்கள் லீலை மிகுந்த பொற்பாதங்களில் அடைக்கலம் புகுந்து விட்டோம் அப்பா. உங்கள் லீலை மிகுந்த பொற்பாதங்களில் அடைக்கலம் புகுந்த உங்கள் அன்பு குழந்தைகளாகிய எங்களை உங்கள் அருட்கரத்தினாலே அணைத்து ஆறுதல் படுத்துங்கள் தேவா. வரம் நல்கும் உங்கள் திருவாயால் உங்கள் குழந்தைகளாகிய எங்களை நோக்கி, உன் அப்பா இருக்கிறேன், நீ எதற்கும் கலங்காதே என்று ஒரே ஒரு முறையாவது அருள்வாக்கு நல்கிடுங்கள் தேவா. உங்கள் அருள்வாக்கு ஒன்றே எங்கள் துன்பங்கள் அனைத்தையும் நீக்க வல்லது பெருமானே. சீரடித்தலத்திலிருந்து ஓடி வாருங்கள் அப்பா. ஓடோடி வந்து உங்கள் குழந்தைகளாகிய எங்களின் கண்ணீரை உங்கள் அருட்கரங்களினாலே துடைத்தெறியுங்கள் தேவா. எங்கள் தந்தை நிச்சயம் வருவாரென்று அசையாத நம்பிக்கையோடு மட்டுமே நாங்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பெருமானே. உங்கள் கமலமலர் பாதங்களில் கோடானு கோடி நமஸ்காரங்களை செய்கிறோம் தேவா. ஓடி வந்து உங்கள் குழந்தைகளாகிய எங்களை ஆறுதல் படுத்துங்களப்பா. ஓம் சாய்ராம்.